ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கூகுள் மீட் மூலமாக எப்படி ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறது, அந்த கிளாஸை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, அட்டண்டன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நார்மல் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சும் நம்மளால் கூகுள் மீட்டில் கிளாஸ் எடுக்க முடியும், பட் ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்காது. நமக்கு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். நிறைய இன்ஸ்டியூஷனில் அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் இருக்கும், ஜிமெயிலையும் கொடுத்துருப்பாங்க, அந்த அக்கௌண்ட்டை நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த அக்கௌண்ட் மூலமாக லாகின் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம கூகுள் மீட் மூலமாக கிளாஸ் எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறம் கூகுள் ஆப் அப்படிங்கிறது மேலே ரைட் கார்னரில் ஒரு நாலு டாட் வச்சுருக்கோம், அதில் கூகுள் காலண்டரை கிளிக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பண்ணுறோம். நிறையா பேர் கேட்குறது என்னது அப்படின்னா, ஒரு லிங்க்கை வச்சே நம்ம டெய்லி கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். மேலே டாப் கார்னரில் கிரியேட் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும், அந்த டேப்பை கிளிக் பண்ணுறோம். இப்போ ஆட் டைட்டில், நம்ம என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அதுக்குரிய டைட்டில் டைப் பண்ணுறோம். இப்போ நம்ம இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா அதை டைப் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஆட் கூகுள் மீட் வீடியோ கான்ஃபரன்சிங்கை கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ தான் நமக்கு ஐடி ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு டெய்லி இந்த ஐடி யூஸ் பண்ணுறதுக்கு ரிமைண்டர் அப்படிங்கிற மேலே டேப் இருக்கும், அந்த டேபில் டெய்லி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செக் பாக்ஸில் ஆல் டேவை கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகே, இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா, டெய்லி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அந்த காலண்டரில் மேலே ஒரு ப்ளூ கலரில் நம்ம என்னென்ன சப்ஜெக்டோ அது டெய்லி வர மாதிரி ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லிங்க் வந்துருக்கும். அந்த லிங்க்கை காப் பண்ணி நமக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, போகிறோம். ஓகே, இதுதான் கூகுள் மீட்டோட பேஜ். இப்போ இந்த ரைட் சைடில் அட்டண்டன்ஸுக்குரிய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த அட்டண்டன்ஸுக்குரிய ஆப்ஷனை நம்ம எப்போல்லாம் கூகுள் மீட் ஓப்பன் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காகவே இது ஓப்பன் ஆயிரும். ஆட்டோமேட்டிக் அட்டண்டன்ஸ் தான் இது. இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த அட்டண்டன்ஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கூகுள் குரோமில் எப்பப்போல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ட்ரு ஆகிறாங்க, எப்பப்போல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போகிறாங்க, திருப்பி எப்போல்லாம் என்ட்ரு ஆகிறாங்க அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே லோட் ஆகி ஒன்று சிஎஸ்வி ஃபைல் இல்லைனா ஹெச்டிஎம்எல் ஃபைலில் சேவ் ஆயிரும். ஓகே, அந்த எக்ஸ்டென்ஷனை எப்படி கூகுள் குரோமில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ கூகுளில் குரோம் எக்ஸ்டென்ஷன் டைப் பண்ணுறோம். இப்போ குரோம் வெப் ஸ்டோர் போயிட்டு சர்ச் பாக்ஸில் கூகுள் மீட் அட்டண்டன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறோம். நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதில் நமக்கு தேவையானது கூகுள் மீட் அட்டண்டன்ஸ். ஓகே, இப்போ ஆல்ரெடி நான் கூகுள் குரோமில் ஆட் பண்ணதுனால எனக்கு ரேட்டிட்னு காமிக்கி, இல்லை அப்படின்னா ஆட் டு குரோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். ஃபஸ்ட்டு போனோம் அப்படின்னா நான் ஆட் டு குரோம் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நான் எப்போல்லாம் கூகுள் மீட் ஓப்பன் பண்ணுறனோ இந்த அட்டண்டன்ஸ் ஷீட் ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆயிடும். ஓகே, இதில் ஃபஸ்ட் டைம் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கணும். அந்த அட்டண்டன்ஸ் எக்ஸ்டென்ஷனில் ஜாயின் நவ் கொடுத்துட்டு அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எப்போ மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுக்குரிய டைம் ஸ்டார்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணும் பொழுது மானிட்டர் அட்டண்டன்ஸை ரெக்கமெண்டட் பண்ணுறோம். அதே மாதிரி ஹெச்டிஎம்எல் பேஜ் சிஎஸ்சி ஃபைல் ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்டோ சேவ் பண்ணுற மாதிரி நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இந்த டிக் ஆப்ஷனுங்கிறது நமக்கு எனபிள் ஆகிருக்கும். அதுக்கு மேலே டிஸ்பிளே ஆக வேணாம் அப்படின்னா அந்த டிக்கை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரைட் கிளிக்கில் ரெக்கார்ட் அப்படிங்கிறத நம்ம இப்போ கிளிக் பண்ணியிருக்கோம். இந்த ரெக்கார்டுங்கிற ஆப்ஷன் இந்த ஜிமெயிலில் போனால் மட்டும்தான் நமக்கு விசிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் நவ் கொடுக்குறோம், நம்ம ஃபுல் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறதுக்கு. நம்ம பிபிடி ஷேர் பண்ணிக்கலாம், பிடிஎஃப் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம ஒரு சாஃப்ட்வேரில் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் நம்மளால் ஷேர் பண்ணிக்கிற முடியும். என்னுடைய ஃபுல் சிஸ்டத்தையுமே நான் இப்போ ஷேரிங் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஷேரிங் ஆப்ஷன் கொடுத்த உடனே யூ ஆர் ப்ரெசன்டிங் டு எவ்ரி ஒன் அப்படிங்கிறது வியூ ஆகும். இப்போ நம்ம வேணாம் நம்மளுடைய ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிக்கிற முடியும். ஓகே, ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நான் மீட்டிங்கே க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு சிஎஸ்வி ஃபைலும் ஹெச்டிஎம்எல் ஃபைலும் அட்டண்டன்ஸ் ஃபைலும் நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ சிஎஸ்வி ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் நம்ம கிளாஸுக்கு அட்டன் பண்ண உடனே லிஸ்ட்டு.
அவங்க என்ன நேமில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அது எல்லா நேம்லையுமே நமக்கு வியூ ஆகிரும், ஒரு எக்ஸல் ஷீட்டாகவும் க்ரியேட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஒரு ஹெச்டிஎம்எல் பேஜ், இப்போ நம்ம மீட்டிங்கில் யாருமே ஜாயின் பண்ணலை அதனால் இந்த க்ரீன் கலர் இது வரல. இப்போ நான் ப்ரீவியஸ் மீட்டிங் போய் வியூ பண்ணி பார்க்குறோம், இது ப்ரீவியஸ் மீட்டிங்காக அட்டன் பண்ணவங்களோட லிஸ்ட்டு, அவங்க எப்பப்போல்லாம் இந்த க்ரீன் கலருங்கிறது எப்பப்போல்லாம் ஜாயின் பண்ணாங்க, இந்த லைட் ஷேடோவில் இருக்கிற க்ரீன் வந்து எப்பப்போல்லாம் ரீஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிறது லிஸ்ட்டு வந்துடும். அதே மாதிரி அவங்க எப்பப்போல்லாம் நம்ம கூகுள் மீட் அப்படிங்கிற பேஜில் இருந்திருக்காங்க, எப்பப்போல்லாம் இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு வியூ ஆயிரும். ஓகே, இது ஆட்டோமேட்டிக்காக அட்டெண்டன்ஸ் சேவ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு, இப்போ ரெக்கார்ட் பண்ண வீடியோ ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட கூகுள் ட்ரைவில் சேவ் ஆகிருக்கும், அதை கிளாஸ் ரூமுக்கு எப்படி கொண்டு வர்றது, கூகுள் கிளாஸ் ரூமுக்கு எப்படி கொண்டு வர்றது, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கூகுள் கிளாஸ் ரூமில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம இன்வைட் பண்ணி ஆட் பண்ணி வச்சுருப்போம், இப்போ ரெக்கார்ட் பண்ண வீடியோவும் அவங்களுக்கு நம்ம ஷோ பண்ணி காமிக்க முடியும். இதை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய கிளாஸ் ரூம், இதில் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ ஒரு பிடிஎஃப் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ ரெக்கார்ட் பண்ண வீடியோவை எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னா, ஷேர் சம்திங் வித் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மேலே அதை கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் ட்ரைவான்னு கேட்கும். கூகுள் ட்ரைவில் இருக்கிறது இல்லை நம்ம சிஸ்டத்தில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நம்மளால் ஷேர் பண்ணிக்கிறோம். கூகுள் ட்ரைவில் இப்போ ஆட் பண்ண கூகுள் மீட் மூலமாக ரெக்கார்ட் பண்ண வீடியோ கூகுள் ட்ரைவில் தான் சேவ் ஆயிருக்கும். நம்ம சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிடிஎஃப்பை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு லிங்காக க்ரியேட் பண்ண முடியும். இப்படி தான் கூகுள் ட்ரைவில் இருக்கக்கூடிய வீடியோஸை நம்ம கூகுள் கிளாஸ் ரூமில் ஷேர் பண்ணிக்கிற முடியும். இந்த ஆட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் கூகுள் ட்ரைவில் இருக்கிறது ஃபைலு எல்லாத்தையுமே நம்மளால் ஷேர் பண்ணிக்கிற முடியும். ஷேர் வித் அவர் கிளாஸ், நம்ம கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கோமோ அவங்க எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணிக்கிற முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு, இந்த கூகுள் கிளாஸ் ரூம் மூலமாக அசைன்மெண்ட் கொடுக்கலாம், டெஸ்ட் கண்டக்ட் பண்ண முடியும், ஒன் மார்க் டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணிக்கிற முடியும். இதுதான் பீப்புள், பீப்புள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் நம்ம கிளாஸ் ரூமில் அவைலபிளாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் வியூ பண்ணி பார்த்துக்கிற முடியும். ஓகே, இந்த வீடியோவில் கூகுள் மீட் மூலமாக எப்படி கிளாஸ் எடுக்கிறது, அந்த கிளாஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது தான் பார்த்தோம். தேங்க்யூ.